போயஸ் கார்டன் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் பூஜை செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய பூசாரியை நீங்கள் ஏதோ தகாத வார்த்தைகளால் திட்டி அவரோட உயிருக்கு பிரச்சனை வரக்கூடிய வகையில் செயல்பட்டதாக தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? இன்னைக்கு காலையில், அதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு, காலையில் ஒரு 4:30 மணிலேருந்தே தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஆரம்பிச்சு ஆகிவிட்டது. முதல் கட்டமாக தொந்தரவு ஸ்டார்ட் பண்ணது என்னுடைய சகோதரர் தீபக். தீபக் வந்து அந்த வீட்டில் காலையில் போயிருக்காரு. நாங்கள் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கொடியேற்றுறதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருந்தோம் சில பேர்கிட்ட, சில நபர்கள்கிட்ட. அவங்க பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க, பண்ண ஏற்பாடுகள் செய்ய அந்த ஸ்டார்ட் கூட பண்ணலை. அதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டார் வெடிகாலம்பரியே, அங்கே போயிட்டு நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணியிருக்காரு. எப்படி அவங்க இங்கே கொடியேற்றுறாங்கன்னு நான் பார்க்குறேன். வீட்டுக்குள்ளே அவங்க வரக்கூடாது, அதாவது நான் வந்து அங்கே கொடியேற்றக்கூடாது அப்படின்னு இது மாதிரி அங்கே நடந்துட்டுருக்குன்னு அங்கேருந்து செக்யூரிட்டிஸ் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம்னா நாங்கள் உடனே கிளம்பி இங்கே போனோம். போயிட்டு உள்ளே போய் தீபக் கிட்டே பேச முயற்சி செஞ்சோம். அந்த மாதிரி கேட்க பார்த்தா நானும் கேட்டேன், எதுக்கு எனக்கு கொடியேற்றினா என்ன தப்பு, ஏற்று அதில் என்ன தப்பு, தவறு ஒன்றும் இல்லையே, நம்ம நாட்டோட சுதந்திர தினத்தை முன்னிட்டு தானே நம்ம இதை செய்கிறோம். அத்தைக்கு அவங்க வாழ்ந்த வீடு அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக தான் இந்த சின்னதாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கேனே தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஒரு நோக்கமும் இல்லை அப்படின்னு நாங்கள் சாதாரணமாக அவர்கிட்ட பேச முயற்சிக்கிறோம். ஆனால் அவர் வந்து எதையும் கேட்குற சூழ்நிலையிலையும் மனநிலையிலையும் இல்லை, சொல்லக்கூட முடியாத சில விஷயங்களை, லிக்கர் பாட்டில்ஸ்லாம் நிறைய காரில் வச்சுருந்தாரு, கூட ஆட்கள் வச்சுருந்தார். அதனால் நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் வாசலில் செய்ய போகிறோம், வீட்டு உள்ளே கூட செய்யலை. அதனால் நாங்கள் எப்பயும் போல் அதை நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நாங்கள் விட போகிறோம். நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்கல, விட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக அவர் இருந்தார். ஸோ பிரச்சனைகள் அப்பயே ஆரம்பித்தாச்சு. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு தேசிய கொடி ஏற்றக்கூடாது அப்படின்ட்டு அந்த வீட்டில் நான் செய்யக்கூடாது, அந்த வீட்டு உள்ளே நாங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் முதல்ல சண்டைகளை, வாக்குவாதங்களை என்னோடய சகோதரர் தீபக் தான் முதல்ல ஆரம்பித்தார். அப்புறம் உள்ளே நாங்கள் போட்டிருந்த நாற்காலிகள் சேர்ஸ் எல்லாம் தூக்கி வெளியில் போட்டாங்க. அதனால் சரி பரவாயில்லன்னு சொல்லி சேர்ஸை கூட நாங்கள் வெளியிலேருந்து வந்தவங்களை கூட, இதில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக சாதாரண பாமர மக்கள் தான் வந்திருந்தாங்க. இப்போ வந்து இந்த அரசியல் கட்சி கட்சி அது சார்ந்த அந்த மாதிரி கூட யாரும் அதிகமாக அரசியல் கட்சி அதிலிருந்து போயிடலாம். அந்த மாதிரி அரசியல் கட்சி அது மாதிரி எல்லாம் கூட எல்லாம் சாதாரண மக்கள் தான் வந்திருந்தாங்க. அதை தவிர அந்த வழியில் போக்கர்கள், அந்த சைடு அந்த ரோட்டில் போகிறவங்க வரவங்க கூட இருந்தாங்க. இந்த கார்பரேஷனில் க்ளீன் பண்ணுறவங்க ப்ளஸ் நிறைய பேர் அந்த மக்களும் சரி நடந்து போகிறவங்க இவங்களாம் தான் இருந்தாங்க பெரிய அளவில். அண்டு எங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமான சில பேர், நல்லா தெரிஞ்சவங்க, முன்னால் அந்த பேரவையில் இருந்த கொஞ்சம் நபர்கள், இது மாதிரி கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவ்வளோதான். இவங்க எல்லாரும் வந்தது அந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்துக்க மட்டும்தான், வேறு என்னத்துக்காகவும் யாரும் வரலை. ஸோ இது நடந்துட்டுருக்கும் போதே தீபக் காரு உள்ளே நடுவழியில் நிறுத்திட்டு நாங்கள் உள்ளே போக விடாத மாதிரி தடுத்த மாதிரி அவர் கார் நிறுத்தியிருந்தாருனால நாங்கள் வெளியே இருந்தோம். ஜஸ்ட் அவுட் சைட் த ஹவுஸ் வெளியே தான் நின்றுட்டுருக்கும் போது இது மாதிரி அந்த பக்கத்தில் இருந்த அந்த முன்னாள் ஜெயா டிவி அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி அந்த காம்பவுண்ட் வால் மேலே ஒரு பிள்ளையார் இருக்குது. அது எப்போலேருந்தோ இருக்குது, அது எங்களுக்கும் தெரியும் ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்றது. யாரோ ஒருத்தர் சடனாக அங்கே வந்து அதை ஓப்பன் பண்ணி ஒரு அர்ச்சகர் வந்து இந்த மாதிரி ஏதோ செய்ய அமைக்கும், நான் அதை பார்த்ததுனால இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நான் ஜஸ்ட் அவரை போய் நீங்கள் யாருங்க, யார் உங்களை இது மாதிரி அமுச்சு இதை பண்ண சொன்னாங்க அப்படின்னு கேட்க அவர் வந்து அதுக்கெல்லாம் சரியான ஒரு விளக்கமும் சொல்ல, நீங்கள் யார் என்ன இதெல்லாம் கேட்க அப்படின்ற மாதிரி பேசின ஆரம்பித்தார். ரஃபர் டூரில் அவர் தான் முதல்ல பேசினார். அப்புறம் என்னை யாருன்னே தெரியாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை நாங்கள் தான் ரைட்ஃபுல் ஓனர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு, அதனால தான் நான் கேட்குறேன், நீங்கள் யார், உங்களை யார் வந்து இந்த பணியை செய்ய சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து, நான் வந்து 20 வருஷமாக இங்கே நான் தான் செய்துட்ருக்கேன் இதை, நீங்கள் என்னை செய்யக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யாருன்னும்போது அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யார் அப்படின்றது இல்லை. இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட் கோர்ட் வழியாக இது எங்களுக்கு வழங்கப்பட்ட பிறகு எங்கள் பராமரிப்பில் இருக்கிற இடங்கள், இது எங்களோட ரைட்ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ், எங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி இதை செய்கிறீங்க எப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். அப்போ உங்களை எனக்கு யாருன்னே தெரியல,
உங்களை நான் பார்த்ததே இல்லைனாரு. சரி இப்போ அது மூலம் நமக்கு இஷ்யூ இல்லைங்க, நான் உங்களை பார்த்தேனா நீங்கள் என்ன பார்த்தீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது இது எங்களோட இடம், இங்கே அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து இது இங்கே செய்யக்கூடாது, ஏன்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒன்றும் சம்பளத்துக்காக இங்கே வேலை செய்யலை, எனக்கு வந்து நான் என்னோடய சொந்த இதில் தான் இதை செய்கிறேன், இந்த சம்பளம் கூட இதுக்காக நான் வாங்கலை அப்படி இப்படிலாம் பேசினார். பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் அப்போ ஜஸ்ட்டு அவராக தான் ஸ்டார்ட் பண்ணார் இந்த மாதிரிலாம், இது இதெல்லாம் அவர் பேச இல்லை. நான் சொன்னேன் உங்களை சசிகலா அவங்க வந்து இந்த பணிக்கு முன்னாடி நீங்கள் வந்து 20 இயர்ஸாக இருக்கேன்னு சொல்கிறதுனால அவங்க தானே உங்களை இந்த பணியில் நியமிச்சிருக்கணும், இனிமேல் இந்த இடத்துல அவங்களுக்கு இந்த 2 இல்லம் அந்த இல்லம் அந்த 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 பில்டிங் இதில் அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே அவங்களுக்கு கிடையாது, ஆனால் எங்களோட அனுமதி இல்லாமல் இதை இங்கே செய்ய முடியாது, அவங்களுக்கு தான் நீங்கள் பணியை அப்போ செஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு பேசுனது தான், இவ்வளோதான் நாங்கள் பேசுனது. அதுக்குள்ளே எனக்கு அந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்துக்க வந்தவங்க அந்த வழிபோக்கர்கள் எல்லாருமே சூழ்ந்துட்டாங்க. காவல்துறையினர் காவல் ஐ மீன் போலீஸ் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே, ஆல்ரெடி இங்கே தீபக் பிரச்சனை பண்ணிட்டு போலீஸ் வந்துட்டாங்க, இல்லை இப்போ போலீஸ் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களும் வந்து அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அனுப்ப தான் முயற்சி செஞ்சாங்க போலீஸ் கூட. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன வேடிக்கையாக இருக்குன்னா போலீஸே நான் திட்டினதை அவர் சொல்லியிருக்கார், அது மாதிரி எதுவுமே இல்லை. காவல்துறைக்கு மிகுந்த மரியாதை வச்சுருக்கேன், அவங்களை எல்லாரும் மரியாதை கொடுத்து சார்ந்தான் நாங்கள் பேசுகிறோம், அவங்களும் வந்து சொல்கிற போதும் அவர் கேட்கல, அவங்களே சொல்கிறாங்க இவரை வேண்டாம் நீங்கள் கிளம்புங்கன்னா அவங்க போலீஸ்க்கே அவர் மதிப்பு கொடுக்கல, கொடுத்து அதையும் கேட்கல. அதுபோது என்ன செஞ்சாருன்னா அதை அது க்ளோஸ் பண்ணியிருக்க ஒரு க்ரில் மாதிரி அதை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு கவசம் மாதிரி சாத்தி இருந்தது, அதை ரிமூவ் பண்ணார். அப்போ நான் எடுத்துகிட்டு போக இருந்தார், அதை எல்லாருமே கேட்டாங்க இதையே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது, இல்லை இது வந்து ஒரு என்ன சொல்கிறது கோவிலா என்ன சொன்னார், கோவிலை கொடுத்ததா யாரோ கொடுத்ததா, அதனால் அவங்கள்ட்ட தான் நான் ரிட்டர்ன் பண்ணுவேன், உங்கள்ட்டெல்லாம் தர முடியாதுன்னும் போது, நாங்கள் இல்லை அப்படிலாம் நீங்கள் செய்ய முடியாது, நீங்கள் முதல்ல யாருன்னே தெரியல, நீங்கள் அது இருந்த இடத்துலையே வச்சுட்டு போயிடுங்க, அதுக்கு உரிய உரிமையாளர் யாரோ அவங்க வரும்போது அவங்கள்ட்ட நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சொன்னோம். நடந்தது இதுதான். அந்த கம்ப்ளைண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் கையில இருந்ததை நாங்கள் புடுங்க போத்தோம், பிளஸ் ஃபுல்லா அங்க கிரௌடு பார்த்துட்டு இருக்கு, இதை ஃபுல்லா சரௌண்டட் பை பீப்புள் அண்ட் ஈவன் பிரஸ் பர்சன்ஸ் அதர் கேமராமேன் இருக்காங்க, அந்தி டிவி இருந்தாங்க, பாலிமர் டிவி இருந்தாங்க, நிறைய பேர் கூட இருந்தாங்க, யார் யாருன்னு தெரியல. மீது அந்த 50 பேர் யாருன்னா கொடியேற்ற நிகழ்ச்சியில 50 பேரான கூட தெரியாதுங்க, அவ்வளோ பேர்லாம் வந்திருக்கவே மாட்டாங்க. கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு கலந்துக்க வந்து சாதாரண பெண்கள், ஏன்னா போட்டோ கூட நான் காமிக்கிறேன் பாருங்க, அந்த போட்டோ எடுங்க, அந்த விமானில் அத்தனை பேர் வந்திருந்தாங்க போட்டோ எடுக்க, சாதாரண பெண்கள் வந்திருந்தாங்க வெளியூர்ல இருந்து. அந்த பெண்கள்லாம் போயிட்டு எப்படிங்க அவரை வந்து மிரட்ட முடியும், ஆண்களா இருந்தா கூட பரவாயில்லைங்களா, பெண்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவர் கம்ப்ளைண்ட படிச்சு பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சசிகலாவால் நான் நியமிக்கப்பட்டேன்னு அவர் சொன்னதாகவும் அதனால எனக்கு கோவம் வந்தா சொல்லி அப்படி திருச்சி சொல்லியிருக்காரு. நான் கேட்டேன், சசிகலா தான் உங்களை வேலைக்கு வச்சாங்களான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னார். அந்த இடத்துல என்னோட சொந்த இதுல தான் நான் வந்து செய்யறேன் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா இதுல வந்து தேவாதி அப்படின்ற ஒரு குருக்கள் இந்த அகஸ்தியர் இங்க ஒரு கோயில் இருக்கு, அவர் வந்து சசிகலாவுக்கு ரொம்ப நெருங்க ஒரு நபர், அவரை வச்சு தான் அந்த இறுதி சடங்குலெல்லாம் கூட தண்ணியெல்லாம் தெளிச்சா அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு அப்போலேருந்தே முன் விரோதம் என்னோட இருக்குது, பல ஆண்டுகளாக இருக்குது, எப்போலேருந்தும் அது நடந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த சசிகலா அவங்க கூட்டத்தோடு அவர் ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கனால எனக்கு எப்பவுமே அவருக்கும் எனக்கும் ஒத்துக்காது. ஸோ அந்த தேவாதிங்கிறவர் தான் என்னை இந்த பணியில் வச்சதா அவர் இதில் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை, அவரோட ஓன் இதில் இன்ட்ரெஸ்டில் அவராக வந்து யாருக்கிட்டையும் சம்பளம் வாங்காமல் இங்கே பூஜை செய்யறதா சொன்னவர். இந்த கம்ப்ளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, சசிகலா கிட்ட சம்பளம் வாங்கி தேவாதியால் நியமிக்கப்பட்டு தான் நான் இந்த வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இந்த பணி செய்கிறேன். இந்த விவகாரத்தில் உங்களுடைய நடவடிக்கை என்னவாக, நாங்கள் ஒன்றுமே பண்ணலைங்கிறது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் யாருன்னு நான் கேட்டதுக்கு, உங்களை யார் இந்த பணி செய்ய சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு, அதை இவ்வளோ பெரிய இஷ்யூவாக ஆக்கி எங்கள் மேலே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து ஒரு
நாட்டோட சுதந்திர தினத்தன்னைக்கு இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு நடக்கும் அப்படின்னா நான் நிச்சயமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற நிகழ்ச்சிக்காக மட்டுமே அங்கே நாங்கள் போனோமே தவிர, அங்கே ஆல்ரெடி என்னோடய சகோதரர் தீபக் நாங்கள் அங்கே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நான் கொடியேற்ற நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு அவர் தகராறு ஒரு சைடு பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து பார்த்தா இவர் யாருன்னு தெரியலன்னு கேட்டதுக்கு இவர் அதை இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்காரு. இந்த அர்ச்சகரோ யாரோ, அவர் அர்ச்சகரோ உண்மையிலே கூட எனக்கு எப்படி தெரியும், அவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த வேஷத்தில் வந்திருக்கேனே அப்போ கூட என்கிட்ட இப்படிலாம் பேசுவீங்களா, தகாத வார்த்தைகள்லாம் பேசினதாக சொல்கிறாரு. முற்றிலும் நான் மறுக்கிறேன், யாரும் எந்த தகாத வார்த்தையும் அங்கே பேசலை, பையன் படத்தலை உபயோகப்படுத்தலை. வேறு என்ன சொல்லியிருக்காரு, கொலை செஞ்சிருவேன் என்ன சொல்லியிருக்காரு, ஃபர்தராக நாங்கள் இங்கே பூஜை நீ பண்ணால் கொலை மட்டும் அப்படிலாம் யாருமே இதெல்லாம் பேசவே இல்லை. இதெல்லாம் முற்றிலும் ஒரு பொய் கட்டுக்கதை, ஒரு மொத்த கட்டுக்கதையை வந்து யாரோ ஒரு அர்ச்சகர்ன்ற பேரில் ஒருத்தர் இந்த சசிகலா அந்த கூட்டத்தோட தூண்டுதலின் பேரனால தான் இதை பண்ணியிருக்க கூடியவர், வேறு யாராலையும் இது செஞ்சுருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து நாங்கள் வரது பிடிக்கலை, எப்படியாவது அந்த வீடை என் கையிலேருந்து பறிச்சிடணும், நாங்கள் வரதை தடுக்கணும், எனக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்கணுமோ இறுதி வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. பல பல தொந்தரவு, இப்போ வெளியே வராத நிறைய தொந்தரவுகள் கூட எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, என்னோட பிரதர் வழியாக தீபக் வழியாக நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு அவங்கள பற்றி நான் பேசிட்டேன் அப்படின்றதுக்காக ஒரு பழிவாங்கும் ஒரு அல்டீரியர் மோட்டிவோட இந்த பர்சனை வச்சு சசிகலா அந்த டிடிவி தினகரன் அந்த கூட்டம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எனக்கு வந்து அங்கே வந்து ப்ரெஸ் பர்சன்ஸ் வந்து என்னை குடநாடு கொலையை பற்றி கேட்டாங்க. அது கேட்டபோது நான் இவங்களுக்கெல்லாம் அதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். இது வந்து நானாக சொல்கிறேன், என் கட்டுக்கதையா, கனகராஜா ராமராஜா யார ஒருத்தரோட பேர் என்னன்னு சரியாக தெரியல, கனகராஜ் தானே, ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம், அந்த ஒருத்தர் கொலை பண்ணாங்களே குடும்பத்தோட, அவர் யாருக்கு வேலை செஞ்சார், சசிகலா அந்த இளவரசி குடும்பத்துக்கு தான் அவர் முக்கியமாக பிரதானமாக வேலை செஞ்சுருக்காரு, அவரை வந்து திட்டமிட்டு கொலை செஞ்சுருக்காங்க. அந்த பகதூர் ஏதோ கொலை பண்ணதுனால் நான் இது ஃபுல் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், டாபிக் இப்போ நடந்ததுலேருந்து பண்ணியிருக்கேன் இனி வரைக்கும். அந்த பகதூரை யாரோ பண்ணதெல்லாம் அது சும்மா ஐவாஷ், அது சும்மா அது ஏதோ எதேர்ச்சியாக நடந்துக்கலாம். அவங்க திட்டமிட்டு அந்த கனகராஜ் அப்படிங்கிற அந்த ஒரு ஓட்டுநரை வேறு பல காரியங்களுக்கு இவங்க யூஸ் பண்ணிகிட்டு வந்திருக்காங்க. யார் பண்ணியிருப்பாங்க, நிச்சயமாக அம்மா அவர்களுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது. முழுக்க முழுக்க கொடநாடு எஸ்டேட்டும் சரி, அம்மாவோட மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சரி, அவங்க இருந்த வரைக்கும் மொத்தமாக அந்த சசிகலா குடும்பத்தோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சே தவிர வேறு வெளியிலேருந்து கூட வேறு யாரோடைய இன்டர்ஃபியரன்ஸும் அதில் கிடையாது. முழுக்க 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 அந்த குடும்பத்தோட கண்ட்ரோல் தான் எல்லாமே இருந்திருக்கு. இதை நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது ஊரறிஞ்ச விஷயம் இது. அப்படி இருக்கையில் அந்த கொலையில் இவங்களுக்கு சம்மந்தம் எடுக்கிறதா சொல்லி பல மணி நேரம் இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இருக்கிறதா சொல்லி அந்த குடும்பத்து சம்மந்தப்பட்ட பல நபர்கள் விசாரணை நடந்திருக்கு. இதெல்லாமே இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். அந்த குடும்பத்தை சார்ந்து நிறைய பேரை விசாரிச்சிருக்காங்க அந்த கேஸோட விசாரணையில். ஸோ அது அது பேஸ்ட் ஆன் தோஸ் டீட்டெயில்ஸ் என்னோடய ஒப்பீனியனை கொடுக்குறேன். என்கிட்ட அந்த கேள்வி கேட்கப்பட்டதுனால அவங்களோட முழுக்க முழுக்க அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அந்த கொடநாடு எஸ்டேட் இருந்து வந்தது. ஸோ அங்கே எது ஒன்று நடந்திருந்தாலும் இவங்க தான் செய்திருக்கணுமே தவிர இவங்களோட தூண்டுதலின் பேர்லையோ இல்லை இவங்களோட ஏதாவது ஒரு தேவைக்காகவோ தான் ஒரு அல்டீரியர் மோட்டிவோடு தான் இது நடந்திருக்க கூடும்னு தான் இவங்களை விசாரிக்கிறாங்க. இவங்க வீட்டோட பணியாளரை தான் கொலை செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசுனதுனால அவங்கள அஃபென்ஸாக அதை எடுத்துட்டுருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்லேயே கிளியர் கட்டாக சசிகலா தான் என்னை பணியில் நியமித்தார்னு அந்த அர்ச்சகன்ற பேரில் வந்தவர் சொல்லியிருக்காரு. நான் அர்ச்சகர் வேஷத்தில் வந்திருக்கேனே, என்னை பார்த்து தெரியலையா அப்படின்றாரு. இந்த மாதிரியெல்லாம் அங்கே வாக்குவாதம் இப்படி தான் நடந்தது சாதாரணமாக தவிர எந்த தகாத வார்த்தையும் என்னோடய சார்பிலேருந்தும் என்ன கூட வந்தவங்களோ யாருமே இல்லை. அதிகபட்சமாக வந்தது பெண்கள் கண்டிப்பாக மறுப்பு கொடுத்து தானே ஆகணும். இனிமேல தவறான ஒரு இதெல்லாம் சொல்லும்போது மறுப்பு கொடுத்து தானே ஆகணும். அதுவும் ரொம்ப கிளியர் கிட்டா சசிகலா அவர்கள் தூண்டுதல் பேரில் அது இருக்கனால இன்னமும் அவங்களுக்கு என்மேல் இவ்வளவு காட்புணர்ச்சி இருக்கு, என்னோட குடும்பத்தில் இன்னும் பீஸ் ஆஃப் மைண்டோட நிம்மதியான இருக்கூடாமல் செய்கிறாங்கன்னா இந்த சசிகலா அண்டு கோவால ரொம்ப மன உளைச்சலுக்கு நான் ஆளாகிறேன்.
ஒரு மிகுந்த மன உளைச்சலுக்கும் குடும்பத்தில் பீஸ்ஃபுல்னஸ் இல்லாமல் எங்கள் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கி இப்படி செதற விட்டு என் சொந்த தம்பியை எங்கிட்டேருந்து இந்தளவு தூரப்படுத்தி அவங்க கட்டுக்கோப்பில் கண்ட்ரோலில் அவரை வச்சுக்கிட்டு அவரை வந்து இப்படி ஒரு லிக்கருக்கு அடிமையாக்கி இவ்வளவு பாவங்களை செய்துட்டுருக்கிற இந்த பெண்மணியை இன்னமும் ஒரு சின்னமான்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு கட்சி, இவங்களுக்கு ஒரு மக்களா, இந்த நாட்டு மக்கள் தான் இந்த நியாயத்தை கேட்கணுன்றேன் நான். அதிமுக தொண்டர்களும் உண்மையாக அம்மா மேலே அவங்களுக்கு விசுவாசம் அன்பு இருந்தா இந்த பெண்மணி செய்த மிக மோசமான எல்லா அக்கிரமங்களையும் அவங்க தான் கேட்கணும். அத்தையவர்களுக்கு ஒரு குடும்பமே இல்லாமல் அவங்கள ஒரு அநாத மாதிரி ஆக்கணும். அவங்க அவங்களுக்கு எங்கள் எல்லாருமேலேயும் பந்த பாசலாக இருக்கதான் இருந்தது, இல்லைன்னெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த அம்மா, இந்த சசிகலா அம்மாவும் அந்த குடும்பமும் யாரையுமே அவங்கக்கிட்ட நெருங்க விடாமல் அவங்கள ஐசோலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்டு வந்து அந்த கமிஷனோட ரிப்போர்ட் மேலே கூட ஃபர்தர் என்குவரி எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி தான் அதோட ஜட்மெண்ட்டோட இறுதி கட்டம் வந்தது. அதுக்கு இன்னும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலை, அது ஒரு வருத்தம் அளிக்கிறது. என்னுடைய வேண்டுகோள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துரிதப்படுத்தி இந்த இரண்டு விசாரணையும் துரிதப்படுத்தி இப்படி ஒரு அராஜக கூட்டத்தில் மாட்டிக்கொண்டு தவித்த என்னுடைய அத்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் வகையில் இந்த கமிஷன், ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட்டோட இறுதியில் அவர் மேற்கொண்டு விசாரிக்கலாம்னு சொன்னது ஒரு சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு, அது மட்டுமல்லாது இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வாழ்ந்த ஒரு சென்று வந்து கொண்டிருந்த ஒரு கொடநாடு அந்த இல்லத்தில் இவ்வளவு ஒரு கொலைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கொலைன்றது எத்தனை உயிருக்கும் இருக்குது. அந்த பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அந்த இறந்து போன அந்த பர்சன், அவருடைய மனைவி, ஒரு சின்ன கை குழந்தை, இதெல்லாம் வந்து இவங்க செய்திருக்காங்க. இவங்கெல்லாம் தே ஆர் ஸ்காட் ஃப்ரீ. அப்போ சட்டம் கடமையை செய்யாதா? அதனால் இந்த விசாரணையெல்லாம் துரிதப்படுத்தி எடுக்க வேண்டிய நடவடிக்கையெல்லாம் தமிழக அரசு விரைந்து எடுக்க வேண்டும். மேற்கொண்டு யாருக்கும் இது மாதிரி அநியாயங்களோ பொய் வழக்குகள் எல்லாம் போடக்கூடிய அளவு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நானும் ஒரு பெண், எனக்கும் பல துன்பங்கள் இருக்கிறது, கடமைகள் இருக்குது. கடமையை செய்த வந்து எங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் ஒரு நாட்டின் சுதந்திர தினத்தன்னைக்கு நடந்திருக்கு. என் சொந்த சகோதரரான அதை நான் முதல்ல கெட்டது தான். இது நம்ம நாடு, இதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கறது தான் அதை செய்ய வந்திருக்கோம். வேற எந்த ஒரு உள்நோக்கமும் எனக்கு கிடையாது. இதனால் எனக்கு என்ன கிடைத்து விடப்படுது, இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்னா அவங்களுக்கு அங்கே நாங்கள் வரக்கூடாது, அல்டீரியர் மோட்டிவ் அதுதான். அதுக்கு என்னோட பிரதர் அவங்க பயன்படுத்துகிறாங்க தவறான முறையில். இதுதான் நடந்த சம்பவம், நடந்த விஷயம்.